பரிகாரி, இயேசு உங்களுடைய பரிகாரி. ஜீவிய நாட்கள் எல்லாம் அவர் தான் பரிகாரம். அவரிடத்திலிருந்து தான் தீர்வு வருகிறது. அவரை தான் நோக்கி பார்க்கணும், அவரை தான் எண்ணி பார்க்கணும். அவர் சிலுவையில் நமக்காக முடித்து நடத்தி முடித்தவைகளை திரும்ப நினைவு கூறணும். கிறிஸ்தவ வாழ்க்கையே இதுதான் பாருங்க. அதனால தான் இப்போ இந்த இப்படிப்பட்ட பந்தியை நாம் ஒவ்வொரு மாதமும் அனுசரிக்கிறோம். ஒரு முறை ரெண்டு முறைனு கிடையாது, வாழ்நாள் பூரா இது போயிட்டே இருக்கும். ஏன், வாழ்நாள் பூரா அதே சிலுவையை பார்த்து தான் புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அந்த பழைய சிலுவையில் நிறைய புதிய வல்லமை இருக்கு. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இன்றைக்கு உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை அந்த சிலுவையில் இருக்கு. நீங்கள் இன்றைக்கு ஒரு புதிய விதமாய், அதாவது ஃப்ரெஷ்ஷாக நம்பும் போது ஃப்ரெஷ்ஷாக வல்லமை வரும். ஆகவே இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும் பாருங்கள். இந்த பந்தியை நீங்கள் அனுசரிக்க போகிறோம். இதுக்கு நாமே நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். திரும்ப அந்த பழைய சிலுவையை கரெக்டாக பார்க்கணும், நல்லா உத்து பார்க்கணும், இயேசுவை நோக்கி பார்க்கணும், அவருடைய பாடுகளை எண்ணி பார்க்கணும். இதனுடைய அர்த்தம் என்னன்னு எண்ணி பார்க்கணும். எப்படி நம்முடைய நோயை சுமந்தார், நம்முடைய ஏழ்மையை சுமந்தார், நம்முடைய சாபங்களை சுமந்தார், இதன் மூலமாய் நமக்கு எப்படி ஆசீர்வாதம் வருது. திரும்பவும் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த சத்தியம்தான், ஆனால் திரும்பவும் அதை எடுத்து கண்கள் முன்னாடி வைத்து நம்பி விசுவாசித்து அதிலிருந்து இன்றைக்கு பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. திரும்பவும் நம்ம சிலுவையை சீரியஸாக எடுத்துக்கிட்டு விசுவாசித்ததுலேருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அடுத்த பாடலும் சிலுவையை பற்றிய பாடல். இயேசு நமக்காக சிலுவையில் என்ன முடித்தார், இந்த பாடலை பாடும்போது கொண்டாடுவோம். நம்ம சிலுவையை நினைவு கூறுறது மட்டும் கிடையாது, இப்படிப்பட்ட நாளில் சிலுவையை கொண்டாடுகிறோம். நீங்கள் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் கொண்டாடும் போது அது என்ன காமிக்குது, நீங்கள் உண்மையிலே விசுவாசிக்கிறீங்க. கடவுள் உங்களுக்கு தீர்வை தருவார், கடவுள் உங்கள் பிரச்சனையை தீர்த்து தருவார், இந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டுன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. இல்லைனா கொண்டாட்டம் வராது பாருங்க. கொண்டாட்டம் வந்து விசுவாசத்தோடு சம்மந்தப்பட்டது. சும்மா ஏதோ கை தட்டி சும்மா ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அப்படி கிடையாது. உண்மையிலே கொண்டாடும் போது அது ஒரு பெரிய விசுவாசத்தை காண்பிக்குது. விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? இயேசுவின் சிலுவை மேலே விசுவாசம் இருக்கா? இயேசுனுடைய ரத்தத்தின் வல்லமையை விசுவாசிக்கிறீர்களா? அப்போ முழு பலத்தோடு கொண்டாடி இயேசுவை பாடுவோம்.